Bro, எங்க போறீங்க என்ன விட்டுட்டு? நம்ம இப்போ கேரளால இருக்கோங்க. பெரிய புரோட்டா மாஸ்டர் இப்படி தான் போடுறது உடனே. போற வேகமா? சாப்பாடு விஷயத்துல நான் சாப்பாடு இல்ல மேகி. சாப்பாடு மேகி பண்ண சாப்பாடு இல்ல. எனக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் அப்படிதான் எல்லாரும் பொண்ணுங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்ல. பாத்திரம் தேய்ச்சி கொடுக்கறதுக்கும் துணி அலசி துவைச்சு கொடுக்கறதுக்கும் ஒரு வாஷிங் மிஷினா இருப்பேன். இதே மாதிரி எடுபடி வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த ரேஞ்சில் இருந்தால் போதும் எனக்கு. இல்லை இல்லை, என்ன பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோ சம்பாதிக்கணுமோ அவ்வளோ சம்பாதிச்சா போதும் என்னோட ஒய்ஃப். அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. பிரியாணி ரெடி பண்ணிக்கிறேன், தோல் வச்சுட்டு இருக்கேன். ப்ரோ வந்து தக்காளி கட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மேஜிக் பண்ணீங்களா சொல்றீங்க? அங்கதான் இருக்கு அடுப்பு. நான் வெட்டி டேஸ்ட் பண்ண போறேன். இங்க இரு. இது என்னது? ஏய் சாப்பிடலாம்டா. சூப்பர். நான் பண்ண பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பர் சிக்கன் பிரியாணி. இது வந்து ஜப்பானில் ஒரு இந்த அங்கே உள்ள வந்து மூதாதையர்கள் செய்கிறது. எங்கள் பாட்டி வந்து எங்கள் ஜப்பானுக்கு போகும்போது முன்னாடி எங்கள் பாட்டி இப்போ இப்போ இல்லை அவங்க உயிரோடி. அவங்க முன்னாடி போகும்போது அங்கே வந்து அவங்க அங்கே உள்ள அங்கே ஏதோ ஒரு பாட்டி சொல்லி கொடுத்து அவங்க எங்கள் எங்கள்கிட்ட சொல்லி தந்து நாங்கள் அதை பண்ணுறோம். இதை நீங்கள் எங்கேயுமே சாப்பிட முடியாது. ஓகே சரி ப்ரோ, பார்க்கலாம். நைஸ் டு மீட் யூ. நம்ம வந்து அடுத்து வந்து இனிமே வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுவும் நான் அதை எப்படி பண்ணு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகே. என்ன என்ன மாதிரி தீ இது இது பார்த்தீங்களா? ஆடு ஓடு. அழகா இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டுட்டு கம்பீரமா சுத்திட்டு இருந்த என் தலைவனை. வடக்கணுக்கும் ஒரு தமிழனுக்கும் சண்டை. அவன் போட்டு அடிக்காம அடி அவனை போட்டு வடக்கணும். ஏதோ ஒரு சாமியார் கிட்ட போட்டிருந்தாரு. ஏதோ சினிமிச வேலை பார்த்துருப்பாரு போல. இந்த வீட்டை நான் பரவ காட்டித்தரேன். அடிக்கிறான் அடி. எப்போ எப்படி சன் ப்ரோ என் குக்கிங் எப்படி இருக்கு? நீங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டம் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க ப்ரோ. நானும் சுதன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம் தெரியுமா? அவன் அவன் கேளுங்க, நீங்கள் யார் குக் பண்ணதுன்னு. ப்ரோ யார் ப்ரோ குக் பண்ணது? சாப்பிட்டதே இல்லை. பாட்டு பாட போறான். அலப்புதான் 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 ஏழுடா.